அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவ பாடப்புத்தகத்தில் உள்ள முதல் பாடமான எண்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பயிற்சி 1.4ல் உள்ள எல்லா கணக்குக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். நம்மளுடைய முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், 843 அருகிலுள்ள 100 மதிப்பை எழுதுக. அதாவது இதை 100 ரவுண்ட் பண்ணி எழுதணும். ஸோ 100வது இடத்துல இருக்கிறது 8ங்கிற நம்பர். இந்த நம்பருக்கு வலது பக்கத்தில் உள்ள நம்பர் 5 விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும். 5 விட சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 8 எந்த மாற்றமும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிட்டு 8 அடுத்தது உள்ள வலப்பக்க எண் எல்லாத்தையுமே நம்ம 0 மாற்றிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது பாருங்கள், 2வது கணக்கு 756 அருகிலுள்ள 1000 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 1000வது இடத்துல எண்ணே இல்லை. ஸோ எதுவுமே இல்லைன்னா அங்கே 0 இருக்கதா அர்த்தம். இப்போ இந்த 0வுக்கு வலது பக்கத்தில் பாருங்கள், 7ங்கிறது 5 விட பெருசாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த 0வோட 1 கூட்டிக்கணும். 0வோட 1 கூட்டினா 1. ஸோ அதற்கு வலது பக்கத்தில் உள்ள எல்லா நம்பரும் நம்ம 0வாக மாற்றிடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 1000. இப்போ 85654 அருகிலுள்ள 10000 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 10000வது இடத்துல இருக்கிற எண் என்ன? 8. ஸோ 8க்கு வலப்பக்கம் உள்ள நம்பர் 5 இருக்குது. 5 இருந்தாலும் கூட நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா 1 கூட்டிக்கணும். ஸோ 8வோட 1 கூட்டிக்கிட்டோம்னா 9, மற்ற எல்லா நம்பருக்கும் 0. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 90000. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு சரியா தவறா என கூறுக. 8567 8600 என அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 10க்கு தான் முழுமைப்படுத்துகிறாங்க. ஸோ 10வது இடத்துல உள்ள எண் பாருங்கள், 67. ஸோ 67க்கு அடுத்த வலப்பக்க எண் என்ன? 7. ஸோ நம்ம இதோட 1 கூட்டணும். 1 கூட்டினோம்னா இடது பக்கத்தில் உள்ள எண்ணெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். அந்த 6வோட 1 கூட்டினா 7. அடுத்த உள்ள நம்பர் எல்லாத்தையும் 0வாக மாற்றிடணும். ஆக்சுவலாக இங்கே உண்மையான ஆன்சர் என்ன வரணும்னா 8570 தான் வரணும் 10க்கு முழுமைப்படுத்தினா. ஆனால் இவங்க 8600 எழுதியிருக்காங்க. ஸோ இது தவறு. 2வது கணக்கு 139 100 என அருகிலுள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் 100க்கு தான் முழுமைப்படுத்த போகிறோம். ஸோ 100வது இடத்துல உள்ளது 1. இந்த 1க்கு வலது பக்கமாக இருக்கிற நம்பர் 5 விட சின்னதாக இருக்குது. ஸோ இந்த 1 எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கோங்க. மற்ற எல்லா நம்பரும் 0வாக மாறிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சரும் அவங்க கொடுத்த ஆன்சரும் சமமாக இருக்குது. ஸோ 100 தான் முழுமைப்படுத்தப்பட்ட எண், அதனால் இது சரி. இப்போ 3வது கணக்கு. 3வது கணக்கில் நமக்கு இங்கே 1,70,51,972 1,70,00,000 என அருகிலுள்ள லட்சத்துக்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லட்சத்துக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. ஸோ 100வது இடம் வந்து இந்த 0. 0வுக்கு பக்கத்தில் உள்ள எண் பாருங்கள், 5. ஸோ நம்ம கண்டிப்பாக 1 கூட்டிக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்னா, 0வுக்கு இடது பக்கத்தில் உள்ள எண் 17 அப்படி தான் இருக்க போகுது. 0வோட ப்ளஸ் 1 கூட்டினா 1. மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே நாம் 0 போடணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் பாருங்கள், 1,71,00,000 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது 1,70,00,000. ஸோ இது தவறு. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. இங்கே முதல் கணக்கு 4065. இதை 100க்கு இடத்திருத்தம் பண்ணணும். ஸோ 100வது இடத்துல உள்ள இது 0. இந்த 0வுக்கு பக்கத்தில் வலது பக்கம் உள்ள எண்
அஞ்சை விட பெருசாக இருக்குது. ஸோ நாம் இங்கே ஒன்று கூட்டிக்கணும். இடது பக்கத்தில் உள்ள எண் எல்லாத்தையுமே அப்படியே தான் வச்சுக்கணும். ஸோ நாலு அப்படியே வச்சுக்கிறேன். ஜீரோவோட ஒன்றை கூட்டினா ஒன்று. வலது பக்கத்தில் உள்ள எல்லா எண்ணையும் ஜீரோவாக மாற்றிடணும். ஸோ 4100 இதுதான் இதனுடைய ஆன்சர். சரி, இப்போ அடுத்த கணக்கு, ரெண்டாவது கணக்கு. 44555 1000க்கு முழுமைப்படுத்தணும். 1000வது இடம் இதுதான். ஸோ இதுக்கு பக்கத்தில் உள்ளது 5 இருக்குது. 5 இருந்தாலும் 1 கூட்டணும். ஸோ இதுக்கு இடது பக்கத்தில் உள்ள 4 அப்படியே இருக்கும். 4ஓட 1 கூட்டினா 5. வலது பக்கத்தில் உள்ள எல்லா 5 ஜீரோவாக மாறிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 45000. மூணாவது கணக்கு, 86943 10000க்கு முழுமைப்படுத்தணும். ஸோ இங்கே 10000வது இடத்துல இருக்கிற எண் 8. 8க்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 6. 6ங்கிறது 5 விட பெருசு. பெருசுங்கிறதுனால +1 பண்ணணும். ஸோ 8ஓட 1 கூட்டினா 9. மீதி இருக்கிற எல்லாத்தையும் நாம் ஜீரோவாக மாற்றிடலாம். அதனால் நம்மளுடைய ஆன்சர் 90000. நாலாவது கணக்கு, 100000க்கு முழுமைப்படுத்தணும். இங்கே 100000வது இடமானது ஜீரோவாக இருக்குது. ஜீரோவுக்கு வலது பக்கம் உள்ள எண் 8. 8ங்கிறது 5 விட பெருசு. ஸோ நாம் ஜீரோவோட 1 கூட்டிக்கணும். ஜீரோவுக்கு வலது பக்கம் உள்ள எண் அப்படியே இருக்கும். ஜீரோவோட 1 கூட்டினா 1. ஜீரோவுக்கு இடது பக்கத்தில் உள்ள 5 நம்பருமே ஜீரோவாக மாறிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 51,00,000. சரி, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். 33,75,98,482 10,00,000க்கு முழுமைப்படுத்தணும். 10,00,000 அப்படிங்கிற எண் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில், வலது பக்கத்தில் உள்ள எண் 5 விட சின்ன நம்பர். ஸோ 3 எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போது அதற்கு அடுத்தது உள்ள எல்லா நம்பருமே ஜீரோவாக மாறிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 30,00,000. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 157,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்க. முதல்ல நம்ம ரெண்டு நம்பரையும் கூட்டணும். 157,826 32,469 இதை ரெண்டுத்தையும் கூட்டுவோம். 15 பாக்கி 1, 9, 12 பாக்கி 1, 10 பாக்கி 1, 9, 1. இதை 10,000க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 10,000வது இடம் என்ன இருக்குன்னா 9 இருக்குது. 9க்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ 9 அப்படிங்கிற எண் மாறாது. ஸோ 1 9 அப்படியே இருக்க போகுது. மற்ற எண்கள் எல்லாமே ஜீரோவாக மாறிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 190,000. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நாம் இங்கே இருக்கிற எண்ணை கூட்டிடுவோம். 8, 0, 7, 4, 4, 1, 7, 8 கூட்டணும். 12 பாக்கி 1, 15 பாக்கி 1, 2 இங்கே 12. இதை 100க்கு முழுமைப்படுத்தணும். ஸோ 100வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2க்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 5 இருக்கிறதுனால 2ஓட 1 கூட்டி 3 எழுதணும். ஸோ இதை முழுமையாக்குனா நமக்கு கிடைக்கிறது 12 அப்படியே இருக்கும். 2ஓட 1 கூட்டினா 3. 5 ஜீரோவாக மாறிடும், 2 ஜீரோவாக மாறிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 12,300. அதே போல் இங்கே கொடுத்துருக்கிற அடுத்த எண் 17,68,977. அதே போல் அடுத்த எண் 130,589. இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டணும். 16 பாக்கி 1, 16 பாக்கி 1, 15 பாக்கி 1, 9, 9, 8,
1. இந்த எண்ணை 100க்கு முழுமைப்படுத்தணும். 100ங்கிறது இங்க இருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் உள்ள எண் 5 விட பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 5 ஒன்றை கூட்டிக்கணும். அப்போ மீதி உள்ள எண்ணெல்லாம் அப்படியே இருக்கும். இடது பக்கத்தில் 1, 8, 9, 9 அப்படியே இருக்க போகுது. 5 ஒன்றை கூட்டினா 6, அந்த 2 6 0 மாறிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 1,18,99,600. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு நகரத்தில் 2001 மக்கள் தொகை 43,43,645 ஆகவும், 2001 46,81,87 ஆகவும் இருந்தது. அதிகரித்துள்ள மக்கள் தொகையினுடைய உத்தேச மதிப்பை 100களில் முழுமையாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் அளவை கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற ரெண்டத்தையும் கழிக்கணும். ஸோ நான் 66,81,87 இருந்து 43,43,645 கழிக்க போகிறேன். இதை கழித்தா 7 5 போயிடுச்சுன்னா 2, 8 4 போயிடுச்சுன்னா 4, மேலே 0 இருக்குது, 0 6 போகாது. ஸோ பக்கத்துலேருந்து கடன் வாங்கிட்டா இது 0 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஸோ 10 6 போயிடுச்சுன்னா 4. இப்போது இங்கே இருக்கிற 8 கடன் வாங்கணும், 7 இது 10 ஆகிடும். 10 3 போச்சுன்னா 7, 7 4 போச்சுன்னா 3, 6 3 போயிடுச்சுன்னா 3, 4 4 போயிடுச்சுன்னா 0. ஸோ அது தேவையில்லை. இப்போ இங்கே இருக்கிற 337,442 100களில் முழுமையாக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 100வது இடம் பாருங்கள், 4 இருக்குது. ஸோ 4 அப்படிங்கிறனால 4க்கு பக்கத்தில் உள்ள எண் 4 தான். ஸோ இதை ஒன்றை கூட்டவோ கழிக்கவோ தேவையில்லை. அதனால் நாம் இங்கே 337,404 அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டுத்தை நம்ம 0 மாற்றிடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 337,400. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு, ஓர் எண்ணை 1000களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண் யாது? நாம் ஒவ்வொரு எண்ணாக 1000க்கு முழுமையாக்குவோம். ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கிறேன். இதில் 1000வது இடத்துல 0 இருக்குது. 0க்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 3. 3ங்கிறது 5 விட சின்ன நம்பர். ஸோ நம்ம 0லேருந்து 1 கூட்ட தேவையில்லை. இப்போது 0க்கு இடது பக்கத்தில் உள்ள 1 அப்படியே இருக்கும். 0 எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். மீதி இருக்கிற 3 நம்பரும் 0 மாறிடும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது 10,000, ஆனால் கிடைக்க வேண்டியது 11,000. இது ஆன்சர் கிடையாது. இப்போ அடுத்த நம்பர் எடுத்துப்போம். 0 1000வது இடத்துல இருக்குது. 0க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் 5 விட பெருசு. ஸோ 0 1 கூட்டணும். 0க்கு இடது பக்கத்தில் இருக்கிற 1 அப்படியே இருக்கும். 0 1 கூட்டினா 1, மற்ற 3 நம்பரும் 0 மாறிடும். ஸோ 11, நமக்கு கிடைக்க வேண்டியதும் 11. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 10,855. 76,812 அருகில் உள்ள 100களின் உத்தேச மதிப்பு என்ன? இங்கே 100வது இடத்துல 8 இருக்குது. 8க்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 5 விட சின்னதாக இருக்குது. ஸோ 8 எந்த மாற்றமும் இருக்காது. இடது பக்கத்தில் உள்ள 7 6 அப்படியே இருக்கும். 8 மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கும். 1 2 நம்பர் 0 மாறிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 76,800. 97,85,764 அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு என்ன? நம்ம லட்சத்துக்கு பார்க்கணும். இங்கே 100வது இடத்துல 7 இருக்குது. 7க்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 5 விட பெருசாக இருக்குது. அப்போ 7 1 கூட்டணும். 7க்கு இடது பக்கத்தில் இருக்கிற 9 அப்படியே இருக்கும். 7 1 கூட்டிக்கிட்டால் 8. பேலன்ஸ் இருக்கிற எல்லா நம்பரும் 0 ஆகிடும். 8 0 ஆகிடும், 5 0 ஆகிடும், 7 0 ஆகிடும், 6 0 ஆகிடும், 4 0 ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 980,000. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர்.
167,826 மற்றும் 2,765 ஆகியவற்றின் கழித்தலை அருகிலுள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உத்தேச மதிப்பு என்ன? இப்போ நாம் கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரையும் கழிக்கணும். ஸோ பெரிய நம்பரை மேலே எழுதிக்கிறேன், சின்ன நம்பரை கீழே எழுதிக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் கழிக்க போகிறேன். 6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 2ல் 6 போகாது, ஸோ கடன் வாங்கிக்கிறேன். 12, 12ல் 6 போயிடுச்சுன்னா 6, 7ல் 7 போயிடுச்சுன்னா 0, 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 6 அப்படியே இருக்கும், 1 அப்படியே இருக்கும். இப்போ இதை எதற்கு முழுமையாக்கணும்? ஆயிரங்களுக்கு முழுமையாக்கணும். 1000வது இடத்துல 5 இருக்குது. 5க்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 5 விட கம்மியான எண். ஸோ எந்த மாற்றமும் இல்லாமல் 5 அப்படியே இருக்கும். அதுக்கு இடது பக்கத்தில் உள்ள எண்ணும் மாறாமல் அப்படியே இருக்கும். வலது பக்கத்தில் உள்ள எல்லா எண்ணுமே 0வாக மாறிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 165,000. ஆப்ஷன் ஆவணா தான் நம்மளுடைய ஆன்சர். இவ்வளோதாங்க. இந்த பயிற்சியில் உள்ள எல்லா கணக்குமே ரொம்ப எளிமையான கணக்கு. ஸோ தொடர்ந்து போட்டு பாருங்கள், பேசிக் கான்செப்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.